ரொம்ப துக்ககரமான விஷயம் ஒன்று உண்டு. இதில் ராஜா ஊழலில் டெல்லியில் எல்லாரும் என்ன சொல்லுவான், அங்கே குருமூர்த்தின்னா குருமூர்த்தி ஜி, ஷோன்னா ஷோ ஜி, கணேசன்னா கணேசன் ஜி. இந்த ராஜா ஊழலில் ராஜாஜி ஊழல்ன்னுட்டான்னா இவரால் வர்றது பாருங்க. நமக்கு பிஎம் ஒன்றும் சொல்லலைன்னு சொன்னார், நடுவில் ஒன்று சொன்னார் பிஎம். ஹிந்துல ராஜாவினுடைய இன்டர்வியூ, அது அடிக்கடி வருது ஹிந்துல, ஏன்னு தெரியாது எனக்கு. ஹிந்துல ராஜாவினுடைய இன்டர்வியூ, சமையலான தப்பே நடக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் பிஎம் சொல்கிறார், அவர் தான் சொல்லியிருக்காரு, இஸ் ஆல்ரெடி செட் தட் தேர் இஸ் நத்திங் ராங், ஒன்றும் நடக்கலை, எதுவுமே தப்பு நடக்கலை, ராஜாவே தான் சொல்லிட்டாரு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார். அதான் அக்யூஸ்டு கோர்ட்டில் அவன், நான் தப்பே பண்ணல ஏஜமா அப்படின்றான், அவனே தான் சொல்லிட்டானே, அப்புறம் என்ன கேஸ் ஒன்றுக்கு எடுத்து போயிட்டு. இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் வந்ததுன்னா தேங்கி கிடக்கிறது வழக்குன்ற பேச்சே வராது, எல்லாம் டக் டக்னு என்னப்பா ஒன்றுமே தப்பு நடக்கலையா, அப்புறம் என்ன போவேன் ரைட் போவேன், ஈஸியாக முடிச்சுடலாம் எல்லாத்தையும். அப்படி முடித்தார் பிரைம் மினிஸ்டர், அந்த அளவு ஆனஸ்டி அடமானம் வைக்க தயாராகிட்டார். இந்த ஸ்பெக்ட்ரமை பற்றி என்ன இந்த விற்பனை அதெல்லாம் சொல்கிறாள், பிஜேபி பீரியட் என்டிஏ பீரியடில் வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது, வாங்கினவன் பெரிய நஷ்டம், அவனை தூக்கி விட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி பீரியடில் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்டு கொஞ்சம் சுமாரான விலைக்கு கொடுத்தாங்க. 2001 என்ன விலை விற்றுதோ அந்த விலைக்கு கலைஞர் தன் சொத்துக்களையோ, இல்லை ராஜா தன் சொத்துக்களையோ, இல்லை டிஎம்கேல யாரானா ஒருத்தர் அந்த விலைக்கு கொடுப்பாங்களா இன்றைக்கி 2001 விற்ற விலைக்கு? இதுக்கு மட்டும் இவ்வளோ தாராளம், 2001 விற்ற விலை எடுத்துருந்தோம். அப்போ காம்படிஷன் கிரியேட் பண்ண வேண்டியிருந்தது, அந்த பிஸ்னஸை நர்ச்சர் பண்ண வேண்டியிருந்தது, அதை வளர்க்க வேண்டி இருந்தது. அதனால் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்டு சீப்பாகவும் கொடுத்தாங்க. அதுக்கு கட்டுப்படி ஆகலை என்னப்போ அவனுக்கு ரெவின்யூ ஷேரிங்னு அதையும் கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் அப்போ பண்ணுது. ஸோ அதை வச்சுன்னு இப்போ பேசுகிறதுல அர்த்தமே இல்லை. இப்போது 2001 கொடுக்கக்கூடாதுன்னு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சுப்பாராவன் ஒருத்தர் அவர் லெட்டர் எழுதுகிறார், அது ரொம்ப தப்பாக இருக்கும், இப்போ ஃப்ரெஷ்ஷாக விலை நிர்ணயம் பண்ணணும்னே. அதை மஞ்சு மாதவன் டெலிகாமில் இருக்கிறவங்க, அவங்க ஒரு சீஃப் ஒரு அஃபிஷியல், அவங்க ரிமைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி சுப்பாராவ் சொல்லியிருக்கார் அது மாதிரி பண்ணணும்னு. அப்போ ராஜா என்ன பண்ணுறார், இந்த மஞ்சு மாதவன் வெளியில் யாருக்காகவோ ஒர்க் பண்ணுறார் அப்படின்னு ஒரு அபவாதத்தை கிளப்பி அவர் லீவில் போய் கடைசியில் இந்த வேலையே வேண்டான்னு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டில் போயிட்டார். இந்த அளவுக்கு இதை பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. விலை எப்படி நிர்ணயம் ஆச்சு கபில் சிபல் கேட்குற, இதெல்லாம் என்ன ஒன்றும் கிரவுண்டே இதுவே கிடையாது சிஏஜி சொல்கிறதுக்கு. மூணு விதமாக சிஏஜி அப்ரோச் பண்ணியிருக்கார், ஒன்று அவர் குருமூர்த்தி சொன்ன மாதிரி ஒருத்தர் ஆஃபர் பண்ண விலை, அது மாதிரி பண்ணியிருந்தால் எவ்வளோ வந்திருக்கும் அதுக்கு இவ்வளோ லாஸ், அந்த மாதிரி பண்ணியிருந்தா. இன்னொன்று வாங்கினவெல்லாம் விற்றுட்டான் நிறைய பேர், அந்த வித்தத்தில் அவனுக்கு எவ்வளோ லாபம் வந்தது அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்க வேண்டியது தானே, அப்படி போயிருந்தால் இவ்வளோ. மூணாவது 3G விற்றுது, இதையும் அதையும் ரிலேட் பண்ணி கணக்கு போட்டு பார்த்து, 3G விலைக்கில்லை, இதையும் அதையும் ரிலேட் பண்ணி இவ்வளோ 1,76,000 crores அப்படின்னு ரொம்ப க்ளீனாக கொடுத்துருக்குறாங்க. அதை க்வெஸ்சன் பண்ணுறாரு அவர், பிரயோஜனம் இல்லைன்னு. ஆனால் இவர் லாஸே இல்லைன்றதுக்கு என்ன மெத்தடாலஜி இவர் யூஸ் பண்ணார்னு யாருக்கும் தெரியாது. சோனியா மெத்தடாலஜி ஒன்று இருக்குது ரைட்டு, மற்றபடி என்ன மெத்தடாலஜி இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, என்னை நம்பி ஒருத்தர் விட்டுருக்கார், நான் அதை குத்தகை கூட்டு பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கேன், 10,000 ரூபாய் கொடுக்குறேன். இன்னும் தருவார், கொடுக்காது கொடுக்காது 10,000 ரூபாய்க்கு, நான் 30,000 தரேன். ஏ பையன் அதெல்லாம் வேணாம், 10,000 தான்,
30,000 வாங்க மாட்டேன். ஏன்னா என் தோப்பு இல்லையே, எனக்கு இன்னும் அவன் தோப்பு தானே போடுறேன். இப்படி ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் என்கிட்ட 10,000 வாங்கினவன் அவன் 50,000 விற்றுவிட்டான். ஸோ இந்த கணக்கு கொடுக்குறார் சிஐஜி ஆண்டா, இப்படி 40,000 போயிருக்கடா, அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன்னா. அது எல்லோரும் தர்மம் நியாயத்தை பற்றி ஒன்றும் தப்பாக பேசுறதில்ல இந்த கண்ட்ரியில். ஆமாம், தர்மம் வசந்தது தான் நியாயம். ஏன்னா குருமூர்த்தி சொன்னார், இறந்து போனவர்களை பற்றி சரியாக தப்பாக பேச மாட்டோம் நம்ம பொண்ணு. அதனால் நம்ம இறந்து போன தர்மம், இறந்து போன நியாயம், இதெல்லாம் பற்றி தப்பாக பேசுறோம். அதெல்லாம் திரும்பி ரிசரெக்ட் பண்ணணும். நான் இங்கே இந்த கூட்டத்துக்கு வரத்துக்கு முன்னால் ஆஃபீஸில் கேட்டேன், காங்கிரஸை பற்றி ஆரம்பிக்கலாம் சார், என்ன சொல்லலாம் காங்கிரஸை பற்றினு. ஆதர்ஷ் அது சொல்ல சார், எல்லாம் இந்த கார்கில் வீரர்கள் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிஸுக்கு போக வேண்டியது அதுலேயே ஊழல் பண்ணிவிட்டாங்க படுபாய் பசங்க, அதை சொல்லலாம். இன்னொருத்தர் அது வேணாம் சார், போஃபர்ஸ் திரும்பி வந்திருக்கு சார், அதை சொல்லலாம் சார். இன்னொருத்தர் ஸ்பெக்ட்ரம் சார், அதை சொல்லலாம் சார். இப்படியே போகிறது வழி நல்லதாக ஒரு விஷயம் யாராலையும் சொல்ல முடியல. காங்கிரஸை பற்றி இப்படி ஆரம்பிக்கலாம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நல்ல விஷயங்களை தேடணும், தேடினாலும் கிடைக்காது. காஷ்மீர் என்னவெல்லாம் பண்ணுறாங்க, அதில் சுயாட்சின்னா பரிசீலிக்கலாம்ன்றார் பிரதமர். இவருக்கு என்னாச்சு, பரிசீலிக்கலாம். அவங்க சுதந்திரம் கேட்குறாங்க, அருந்ததி ராய் கிலானிலாம் சுதந்திரம் கோரிக்கை. அது பேப்பர்லாம் அவங்கள அது இன்டலெக்சுவலிஸ்க்கு அந்த ரைட் இருக்குன்னு சப்போர்ட் பண்ணுறான். அது செடிஷன்றா, அது கண்ட்ரிக்கு எகென்ஸ்டாக பேசுகிறாங்கன்னா சிதம்பரம் சொல்கிறார் அது மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, பிகாஸ் நோ ஆக்ஷன் இஸ் ஆல்சோ ஆக்ஷன். ஸ்பெக்ட்ரம்லேயும் நோ ஆக்ஷன் இஸ் ஆல்சோ ஆக்ஷன், எது எடுத்தாலும் நோ ஆக்ஷன் இஸ் ஆல்சோ ஆக்ஷன். இந்த அளவு ஏன்னா காஷ்மீர் நம்முடைய இதுன்னு இவங்க நினைக்கல, அதனால தான் வர ப்ராப்ளம். அது என்ன தர்மத்துக்கு நம்ம கூட ஒட்டின்னு இருக்கிற மாதிரியும், அது எப்போ விட்டு போனால் பரவாயில்ல மாதிரியும். சைனா கிட்டே நேருவே அந்த காலத்தில் அப்படி தானே பண்ணிவிட்டார், பறிபோன லேண்டை. அவர் சொல்கிறார் நேரு, நாட் அ பிளேட் ஆஃப் கிராஸ் வில் க்ரோ தேர் போர்ட்ன்றார். இந்த காங்கிரஸ்காரன் தலையில் தான் கிராஸ் க்ரோ ஆகுவார். இந்த மாதிரி அன்னிலேருந்து இந்த ஆட்டிடியூடு நம்மது விடமாட்டேன் அப்படின்றது வரல. இது போனால் போட்டோம் போ அப்படின்னு நான் இந்த தென்னந்தோப்ப குத்தகை கூட்ட மாதிரி தான், நம்மளது இல்லை எக்கெடுங்கிட்டு போகட்டுமே. இல்லைன்னா சைனா இத்தனை இன்கர்ஷன்ஸ் ஏதானா இங்கே சலசலப்பு இருக்கா, எப்போனா டிவியில் வருது எதனா ஆர்மி மேன் எப்போனா எதனா சொல்கிறான், அவ்வளோதான். தி கவர்மெண்ட் இஸ் நாட் பாதர்ட். அருணாச்சல் பிரதேஷ் எந்துன்றான், இன்னும் எது எது எந்துன்னு சொல்ல போகிறானோ. இல்லை வேண்டாம், நக்சலைட் ப்ராப்ளம். பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார் இட் இஸ் த கிரேட்டஸ்ட் த்ரெட் டு அவர் செக்யூரிட்டின்றார். சிதம்பரம் என்ன பண்ணுறார், இது ஸ்டேட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்றார். வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுகிறார், அங்கே மாவோயிஸ்ட் த்ரெட் அப்படி இருக்குது. அதில் மார்க் இவன் மம்தா பானர்ஜி பண்ணுற கலாட்டாக்கு அவங்கள மெரிட்டி லெட்டர் எழுதுகிறார் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டை. எனக்கு ஒன்றும் கம்யூனிஸ்ட் வேண்டியவன் இல்லை, ஆனால் மம்தா பானர்ஜி சொல்கிறதையே ஏற்றுண்டு ஒரு கவர்மெண்ட்டை மாநில அரசை மத்திய அரசு மிரட்டுவது என்பது என்ன நியாயம். மாவோயிஸ்ட் விடுங்க, கம்யூனிஸ்ட் வயலன்ஸ் கேப்பபிள் தான், பட் மம்தா பானர்ஜி வயலன்ஸுக்கு கேப்பபிள் இல்லையா. அவங்க பேசினாலே 10 செத்து விழுந்துருவோம் போல் இருக்கு. அவங்க பார்ட்டி என்ன கொஞ்சம் பண்ணுறது வயலன்ஸ், அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டை பெருசாக ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், விச் இஸ் அ வெரி ராங் அப்ரோச். பிஜேபி மத்திய அரசில் இருந்தப்போ எந்த மாநில அரசையும் இந்த மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணல. காங்கிரஸ் அதை பண்ணுறாங்க. போஃபர்ஸ் விஷயம் வந்திருக்கு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கான், கமிஷன் வாங்கியிருக்கான் இவன். அன்னைக்கு அடுத்த நாள் சிபிஐ, நாங்கள் இதெல்லாம் ட்ராப் பண்ணுறோம் இந்த கேஸை, குற்றவாளிக்கு எகென்ஸ்ட் ஒன்றும் இல்லை. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே பக்கத்தில் அவங்களதே தான், அது அப்பலேட் ட்ரிபியூனல் சொல்கிறது இவன் வாங்கியிருக்கான் கமிஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை இல்லை எங்களுக்கு ஒன்றும் அதெல்லாம் தெரியாது,
அடுத்த நாள் கோர்ட்டில் சொல்கிறான். எதுனா வெக்க மானம் கொஞ்சம் இருக்கும் வேணாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஒரு கவர்மெண்ட்டுக்கு. இது ப்ரைம் மினிஸ்டரே சொன்னாரே, முன்ன கொட்ரோக்கியை ரொம்ப ஹாரஸ் பண்ணிட்டோம் நம்ம கூடாது, இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டோமா, ரொம்ப ஹிம்சை பண்ணிட்டோமா கொட்ரோக்கியை. அப்போவே நமக்கு புரிஞ்சிருக்கணும் இவருடைய ஆனஸ்டி லட்சணம். எனக்கு புரிஞ்சது, நான் எழுதியிருக்கேன் அப்போ. இவங்க ஆட்டிடியூட் பாருங்களேன், இந்த தாமஸ் அவரை விஜிலன்ஸ் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் பேர்லேயே கேஸ் இருக்குது, அக்யூஸ் நம்பர் 8ன்றான் அந்த பாமலின் கேஸில். அவர் பேர்லேயே ஊழல் கேஸ் இருக்கிற ஆளை பிடிச்சி நீ இப்போ விஜிலன்ஸ் கமிஷனர், இந்த டாப் மோஸ்ட் இந்த பொசிஷன் ஊழலை தடுக்கிறதுக்கு. சரியான திருடனை பிடிச்சி கமிஷனராக போடுற மாதிரி இருக்குது. இல்லாட்டா கலைஞரை கூப்பிட்டுன்னு வந்து பிராமின் அசோசியேஷன் பிரசிடெண்டாக போட்ட மாதிரி இருக்குது. நல்லா காப்பாற்றி வளர்த்து கொடுங்க சார் பிராமின் அசோசியேஷனை. அவர் தான் பொழுது முடிஞ்சு பொழுது போனால் பத்திரிகைக்கே பிடிச்சின்னு பூடல் மாட்டி விட்டுறாரு அவர். இது ஐயர் பத்திரிகை, இது ஐயர் பத்திரிகை, அவர் தான் கேட்கணும் யார் யார் என்னென்ன ஜாதின்னு நமக்கே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி பொசிஷன் கொடுத்தா வந்தாலும் வந்துடுவார், வரது எதையும் விடுவானே, அது ஒன்றா இருந்துட்டு போட்டவேன் அப்படின்னு வந்து ஒரு இலவச பூணூல் திட்டம். பேசுவார், நான் சின்ன வயசுலயே அழுதேன், எல்லா குழந்தையும் நான் ஓம் ஓம்னு அழுதேன், அப்பொழுதே பிரணவத்தை ஓதியவன் நான். சரி, அதுக்கு எல்லாரும் ஆஹா என்னமா பேசுறாரு, அத்தனை பைத்தியக்காரர் இருக்க இங்க தயாரா, என்ன ஒன்னாலும் பேசலாம். அப்படி ஒரு சிபிசி இந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட்டு, அதிலே தெரியல இவங்க ஆட்டிடியூடு டுவர்ட்ஸ் எராடிகேஷன் ஆஃப் கரப்ஷன் என்னன்னு தெரிய வேண்டாம் நமக்கு. ராஜாவை செகண்ட் டைம் அப்பாயின்ட் பண்ணுறார், பண்ணி முடித்தாச்சு இன்ஸ்பெக்டர், வெளியில் வந்தாச்சு விவகாரம், எல்லோரும் எழுப்பியாச்சு கொஸ்டின். இவரே வேணான்னு சொல்லி பார்க்குறார், யாரும் கேட்கல. அவர் கலைஞர் பிடிவாதம் படிக்கிறார், டெலிகிராம் கொடுத்தா கூட இல்லட்டா நான் வெளில போகிறேன்னு. அப்போது அப்பாயின் பண்ணியாச்சு கடைசியில். ஏன்னா இவருக்கு சேர் முக்கியமாக போச்சு, மன்மோகன் சிங்குக்கு சேர் முக்கியமாக போச்சு, அதை விடுறதுக்கு தயார் இல்லை அவர். அதை பற்றி வர ரூமர்ஸ் எல்லாம் நான் நம்புவதே கிடையாது. அதாவது இவர் சொல்லிட்டார், அல்டிமேட்டம் கொடுத்துட்டார், நான் வெளியில் போகிறேன், எங்கேயும் வெளியில் போக மாட்டேன், இந்த ரூம் விட்டு அந்த ரூம் விட்டுனா போவார் அவ்வளோ. அது வந்தப்பறம் எவ்வளோ என்ன டைம், 3 வருஷம் இருந்திருக்கு, 2 வருஷம் எவ்வளோ டெஸ்ட்ராய் பண்ணியிருக்க முடியும் எவிடன்ஸ். ஏன்னா அதை பற்றி எல்லாம் வெளியில் வந்தாச்சு முதல்ல, இந்த ஸ்பெக்ட்ரம் அலாட்மெண்ட் பற்றி அது வர, அது போகிற அப்புறம் இந்த டிஓடி அரெஸ்ட் அதெல்லாம் போனப்புறம் இன்னும் 1 வருஷம் கழிச்சு இப்போ ரைட் பண்ணுறான். இந்த சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் ஹீரோ அடிக்க வரான்னா கத்தினது என்னத்துக்கு கத்தணும், போய் மொட்டைன்னு வைக்க வேண்டியதுதானே. இவன் கத்த ஆரம்பித்த உடனே அவன் திரும்பிப்பான், அவன் திரும்பினா இவன் தான் உழுவான். அந்த மாதிரி சிபிஐ 1 வருஷமா கத்திப்ட்டு இது வந்து சோதனை போட்டா என்ன போடாட்டான்னு அந்த கூச்சலுக்கு அப்புறம் எவனாவது வச்சு வைப்பானா? நான் தான் சொன்னேன், அதுக்கப்புறமும் இந்த ராஜா வச்சிருந்தால் ஏதாவது ஆதாரம், ஹி மஸ்ட் பி பனிஷ்ட் ஃபார் ஹிஸ் ஸ்டூபிடிட்டின்னு சொன்னேன். ஸோ இந்த காங்கிரஸ்ன்னு எடுத்துனீங்கன்னா காஷ்மீர் ஆகட்டும், சைனாவை ஆகட்டும், இந்த லேண்டு நம்மதுன்ற ஒரு உணர்வு கூட இல்லாத ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குது. நக்சலைட்ஸ்ன்னா அது யார் மேலே பழிய போடலான்னு கவர்மெண்ட் அலையிறது. ஹோம் மினிஸ்டர் ஸ்டேட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள்ன்றார் அப்படின்றார் இப்படின்றார். தெலுங்கானா முதல்ல ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷனே சொன்னான், இந்த ஹைதராபாத் ஸ்டேட்டையும் அதாவது தெலுங்கானா அதையும் ஆந்திராவையும் மர்ஜ் பண்ண வேண்டாம், தோ தே ஸ்பீக் த சேம் லாங்குவேஜ் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது வேண்டாம்னு அப்பவே கேட்கல. அப்போ நேரு எல்லாத்துலேயும் நேரு வர்றார் சார். குட்டிச்சவரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நேரு என்ன சொன்னார்னு பாருங்கள், அதுதான் ரீசன் இருக்கு.
நல்ல மனுஷன், நான் கூட தான் நல்லவன் சார், அதுக்காக இந்த கண்ட்ரி என்கிட்ட கொடுக்க முடியுமா? என்னாச்சு? நேரு சொல்லியிருக்கார் அப்போ, இப்போ தான் பார்த்தேன். இது மேரேஜ் மாதிரி, தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ். வேணாம்னா எப்போ வேணாலும் டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ டிவோர்ஸ் கேட்குறான். இப்போ லபோதீபன் கத்தினா என்ன பிரயோஜனம்? இனிமேல் அது அடங்க போகிறதில்ல. அதை மரியாதையை கௌரவமாக கொடுத்து எப்படி செட்டில் பண்ண முடியும்னு பார்க்கணுமே தவிர, அது அடங்கி. ஆனால் காங்கிரஸுக்கு ஆந்திராவில் ஓட்டு போய்டும். இருக்கிறது ஒரு ஸ்டேட்டு, அதுவும் இப்போ போயின்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. மகாராஷ்டிராவில் தவறாரு, ராஜஸ்தான் திரும்பி கையை விட்டு போகிறது, மத்திய பிரதேஷ் இல்லை, குஜராத் பக்கம் போக முடியாது, நரேந்திர மோடி இருக்கார், கர்நாடகாவில் எடியூரப்பா 1000 தப்பு பண்ணாலும் தப்பு தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது, 1000 தப்பு பண்ணாலும் இன்னும் ஓட்டை கையில் வச்சுருக்கார் அவர். எந்த இடத்துக்கு தான் போகிறது? கேரளாவில் என்ன ஆகும் சொல்ல முடியாது, கம் இந்த தடவை வரலாம். பீகாரில் கோவிந்தா, ஒரிசாவில் இல்லை, எங்கே போகிறது? அதனால் டெல்லி போய்டுவே. அதனால் அவங்க ஆந்திரா ஓட்டு வேணுமே, அதுக்காக இந்த தெலுங்கானாவை அவங்க இழுத்தடிச்சுட்டு இருக்காங்க. இது கெடுதல் தான் பண்ணுமே ஒழிய நல்லது பண்ணாது. சரி, இவ்வளோதான் இல்லை, இவர் பெரிய எக்கானமிஸ்ட்டு, அது வாஸ்தவம் தான், பெரிய எக்கானமிஸ்ட் தான், எல்லாமே இருந்தவர் தான், அவர் எக்கானமிஸ்ட்டாக இருந்தவர் தான், நல்லவராக இருந்தவர் தான், நேர்மையாளவராக இருந்தவர் தான், இருந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம பெரிய மனுஷனாக இருந்தவர் தான். எல்லான மாஜி வெங்காயம் விலை ஏறித்து, பின்ன ஜனதா பார்ட்டி இதை சொல்லியே கீழே கொண்டு வந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இவர் ஜனதாவோட வெளியில் வந்துட்டார், சர்க்காரியா கமிஷன் வித்ட்ரா பண்ணலைன்னு, அந்த இது கேசஸ் வித்ட்ரா பண்ணலைன்னு கலைஞர் வெளியில் வந்துட்டார். அப்போ அந்த கவர்மெண்ட் விழுந்தப்புறம் தாளிக்க வெங்காயம் இல்லை, தாலி கட்ட தங்கம் இல்லை. இப்போ தங்கத்தை விலை எவனுமே கிட்ட போக முடியாது. இப்போ வெங்காயம் இந்த விலை வைக்கிறது என்ன சொல்கிறது? இது டிவியில் எடுத்து போடுறான், எங்கெங்கே ஹோர்டிங் இருக்குன்னு. அவன் டிவியில் வரவன் சொல்கிறான், நான் இங்கே இவ்வளோ தான் ஹோர்டு பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ட்ரக்கு தான், அங்கே 3 ட்ரக் இருக்குது. இது டிவிக்கே வருது, பப்ளிக்கில் சொல்கிறான், ஆனால் கவர்மெண்ட்டால் ஒன்றும் பண்ண முடியலையா? அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் இதில் இவர் இதையாக இருக்கார். அவர் கொஞ்சம் இன்டர்நெட்டு அபிமானி, அவரோட ஜோக் ஒன்று கொடுத்தார் இன்டர்நெட்டில் வந்ததுன்னு. ஒரு கிராமவாசிக்கு மீன் கிடைக்கிறதான், குளத்தில் பிடிச்சிடுறான் நல்ல மீன், அவன் கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் ஒய்ஃப்கிட்ட கொடுத்து இது கறி பண்ணுன்றான். கறியாது கறியாது, எண்ணெய் வாங்கணும், முளா அப்படி வாங்கணும், இந்த மாதிரி சாமான்லாம் வாங்கணும், எங்கே போகிறது? அதெல்லாம் நமக்கு கட்டுப்படியாகும். சரி, குழம்பு பண்ணு. ஆமாம், குழம்பு மட்டும் வந்துடுமா? அது என்ன, தண்ணியிலையாக வைக்க முடியும்? புளி வாங்கணும், மல்லி வாங்கணும், மஞ்சப்பொடி வாங்கணும், அதெல்லாம் முடியாது நம்மள. நம்ம என்ன தான் பண்ணுறது? திரும்பி குளத்துலேயே விட்டுரு. சரி, நீ கொண்டு போய் குளத்தில் விட்றோம். குளத்தில் இந்த மீன் பேசிக்கிறது கலைஞரின் உயிர் காக்கும் திட்டம் நமக்கு கிடச்சது. இப்படின்னு இன்டர்நெட்டில் வந்ததுன்னு இதையாக கொடுத்தாரு இதை. ஆனால் கலைஞர் இதை பார்த்தா அவருக்கு திருப்தியாக இருக்காது. அந்த மீன் பாராட்டு விழா நடத்துகிற மாதிரி முடிச்சிருந்தா சரியா? மீனை மீட்ட மீசைக்காரர், ஏதோ ஒன்று, ஒரு விருது, ஒரு பாராட்டு. சார், கவர்மெண்ட் எப்பேற்பட்ட கவர்மெண்ட். இந்த நீராராடியா டேப்பை பற்றி எல்லாம் பார்த்துட்டோம், என்னென்னமோ நடந்திருக்கல. அந்த அம்மா யாருக்கு மினிஸ்டர்ஷிப் கொடுக்கலாம், என்ன போர்ட்ஃபோலியோ கொடுக்கலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த அம்மா யார்கிட்ட? அதாவது மன்மோகன் சிங் கேபினெட்டில் டாட்டா கிட்ட பேசுகிறாங்க, அம்பானி கிட்ட பேசுகிறாங்க, இந்த பத்திரிகைக்காரர் இந்த வீர் சாங்வி கிட்ட, டிவி பர்காட்ட கிட்ட, டிஎம்கே கிட்ட, ராஜாத்தி அம்மா கிட்ட, கருணாநிதி ஃபேமிலியில் யாராருக்கிட்டேயோ அவங்கள்ட்ட இதெல்லாம் பேசுகிறாங்க. பிரைம் மினிஸ்டரை பற்றி மட்டும் கவலையப்பட்டுக்கல. அது யாரை கொடுத்தாலும் சேர்த்துக்க வேண்டியது தானே, என்ன இப்போ அது? அவருடைய கேபினெட், அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணணும், ஆனால் அவர் மட்டும்தான் அதில் இடமே பெறல, அவர் பற்றி பேச்சே கிடையாது. பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லுவாரோ, யாருக்கு கவலையே இல்லை, அது பேச்சே கிடையாது.
இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு கிரிக்கெட் லெவலில் கூட டீம் செலக்ட் பண்ணுறதுனா கேப்டனை கூட வச்சுப்பான். அட ஒரு கல்யாணத்தில் சமையல்காரர்னு சித்தாளை கூட வச்சுப்பார். அவர் தான் செலக்ட் பண்ணுறவங்க தான் வைப்பார், நம்பிக்கை இருக்காது இவெல்லாம் சரியாக வராதுப்பான்னுடுவார். அந்த சமையல்காரர் ஹெட் குக்குக்கு இருக்கிற மரியாதை கூட பிரைம் மினிஸ்டருக்கு இல்லாமல் போச்சு. இந்த ஒரே ஒரு இடத்துல இது மாதிரி நடக்கும், ஸ்பெஷல் நாடகம்னு நடக்கும். அதாவது யாராரோ எங்கெங்கேருந்து வருவான், ட்ராமா போட்டுருவாங்க. வள்ளி திருமணம் எல்லாருக்கும் தெரியும், சுப்பிரமணியர் வருவார், வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டு போவார். எங்கே வந்தான், இங்கே வந்தேன், இதெல்லாம் தான் டைலாகாக இருக்கும். அதனால் சமாளிச்சிக்கலான்னு திடீர்னு பாட ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு தடவை டிஆர் மாலிங்க இதே ஹாலில் தான் முருகனா வேஷம் போட்டிருக்கார். அங்கேருந்து திடீர்னு யாரோ கேட்டான், ஆ முருகன் இன்னும் இருந்தா நவாப் தான், இல்லாவிட்டா பக்கீரி தான் அப்படின்னு பாடுறார். யார் ஒன்றாலும் பாடலாம், ஸ்பெஷல் நாடகம் தான். அங்கே பஃபுன் சொக்கலிங்கன்னு ஒருத்தருவான், எல்லா சீன்லேயும் வருவார். எதுவும் முக்கியமாக இருக்கும் ஆனால் அவரால் ஒன்றும் நடக்காது. அந்த மாதிரி பஃபுன் சொக்கலிங்க மாதிரி ஆயிட்டார் மன்மோகன் சிங். சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கூட இருக்கிற மாதிரி இருக்கு வழிய. உங்களால் என்ன நடக்கிறது? அவர் குருமூர்த்தி சொன்ன மாதிரி அப்ஜெக்ட் பண்ணுறார், கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்க இதுதான் அப்படின்னு ஒன்று சரி. ஆ தட்டி விட்டார பிஜேபி. இது மாதிரி இருக்கிற காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறது பிஜேபி தான். இப்போ பீகாரில் ரொம்ப தழுக்காக மேனேஜ்மெண்ட்டு போனாங்க நிதிஷ்குமார், அந்த தழுக்கு வேணும். அவர் நிதிஷ்குமார் மோடி இங்கே வரக்கூடாது, ஏன்னா முஸ்லீம் ஓட்டு போயிடுவான். மோடி 102 பேரை பஞ்சாயத்தில் நிற்க வச்சு முஸ்லீமை ஜெயிக்க வச்சுருக்கார். அங்கே முஸ்லீம்ஸ் எல்லாம் அவரை கொண்டாடுறான். என்ன நிதிஷ்குமாருக்கு, ஒருவேளை நாளைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் சான்ஸ் இருந்தால் இந்த மோடியால் இது கெட்டு போயிடுவோம், அதனால் மோடியை இப்போவே ஒரு பூச்சாண்டி காட்டி வைப்போம் ஜனங்களுக்கு அப்படின்ற ஒரு பர்சனல் அஜெண்டா. அதுக்காக அவர் மோடியை இது பண்ணார். சரி, அதெல்லாம் கூட சமாளித்து பிஜேபி அந்த கூட்டணியில் இருந்து அந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் அங்கே, அவர் ஒரு மோடி தானே, சுஷில் மோடி, அவர் ஒரு மோடி, அவர் பர்ஃபார்மன்ஸும் எல்லோரும் சேர்ந்து அங்கே மிகப்பெரிய வெற்றியை காட்டியிருக்கிறார்கள். அங்கே குடிச்சக்குள்ளே போகிறது கஞ்சி சாப்பிட்றதுலாம் ஒன்றும் பிரயோஜனப்படலை. கஞ்சி சாப்பிட்டதோட மிச்சம் அவ்வளோதான். ஸோ பட் அந்த இடம் இருக்குது. ஒரிசாவை விட்டதை பிடிக்கணும் பிஜேபி. மற்றபடி ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத், கர்நாடகாவை சரி பண்ணணும். எடியூரப்பா மேலே இருக்கிற ஒரு பிளாக் மார்க்னால பிஜேபிக்கு கெட்ட பேர் வர அளவுக்கு விட்டுறக்கூடாது. ஹீ இஸ் அன் எம்பாரஸ்மெண்ட். அதை பற்றி பிஜேபி இல்லைன்னு சொன்னால் அது அவளை நினச்சி வருத்தப்படுறது தவிர வேறு வழி கிடையாது. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆனவர். அந்த பிஜேபிக்கு இந்த ராமஜென்ம பூமி கேஸ் பெரிய விண்டிகேஷன். அது பிஜேபி ஸ்டாண்ட் அது. ஆமாம், அங்கே கோயில் இருந்தது, அது மேலே தான் இந்த மசூதி கட்டப்பட்டிருக்குன்னு தீர்ப்பே வந்தாச்சு. அங்கே கோயில் இருந்ததுன்னு ஜட்ஜு ஒன்றும் இவர் கலைஞர் சொல்கிற மாதிரி மூடத்தனமான நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு சொல்லலை. ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கான், தோண்டி பார்த்து இன்னும் மாடர்ன் எக்யூப்மெண்ட்லாம் வச்சு லேசர் யூசர்லாம் போட்டு பார்த்து எவ்வளோ ஹைட்டு, என்ன எத்தனை தூண், என்ன விக்கிரகங்கள், என்னென்னு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கான். ஸோ அங்கே இருந்து கோயில் இருந்த இடத்துல கட்டப்பட்டிருக்குன்னு. இதுக்கு முன்னால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கு, கோவில் இருந்த இடத்துல அங்கே மசூதி கட்டப்பட்டிருக்கு நிரூபணமானால் அப்போது இந்த கோயில் வரத்துக்கு தான் அங்கே ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாண்டாகவே இருந்துருக்கு, நாட் பிஜேபி, இந்த நெக்ஸ்ட் கவர்மெண்ட். ஸோ இப்போ அது மாதிரி ப்ரூவ் ஆயிருக்கு. அதில் பிஜேபிக்கு ஒரு அவங்களுடைய ஸ்டாண்டு சரியாக இருந்திருக்கு. அதே மாதிரி குஜராத்தை பற்றி எஸ்ஐடி ரிப்போர்ட், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், நரேந்திர மோடி மேலே ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டான் அந்த ரைட்ஸுக்கு. ஸோ அதுவும் பிஜேபிக்கு ஒரு பெரிய வெற்றி. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கிறதுனால
I think the BJP will shape well. And Advani kirikira stature iniki national level la yaar irukku. Or leader iruka. Or Sonia Gandhi solla mudiyuma. Or Manmohan Singh kopam vandhadu romba asaadhya kopam vandhadu avarku. Advani avar weak prime minister nu sonnappo ipo rajave aatangalatra alavukku thaan irukkar ivaru. Ivar weak illama enna ivaru. And Advani kirikira stature iniki India la endha leader ku illa. அவருடைய ஸ்டேச்சர் மோடியினுடைய பர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் சேர்ந்து பிஜேபி ஆட்சியில் அமர்த்தும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ தான் நீங்கள் கேட்ட அந்த சுவிஸ் பேங்க் இதெல்லாம் வெளியில் வரும், இல்லைன்னா வராது. அவர் குருமூர்த்தி சொன்னார் எத்தனை மடங்கு நமக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் நம்ம எக்கானமிக்கு. ஸோ அதுக்கு தான் வாய்ப்பை தேடணும். இங்கே வருவோம். இது நல்ல கவர்மெண்ட் தான், சில நல்லதெல்லாம் பண்ணியிருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ கோழி தீவனம், அதுக்கு இந்த ரேஷன் அரிசி ஒருபா அரிசியை குடித்து கோழிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. எல்லாம் அது கோழி தீவனத்துக்கு யூஸ் பண்ணுறாங்களாம். நல்ல கோழிக்கெல்லாம் பிடிக்கிறதா அந்த ஒருபா அரிசி. ஸோ அது ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க. அதை கடத்தணுன்றவன், சீப் ரைஸ் கடத்தணுன்றவன் அவனும் பிழைச்சிக்கிறான் பாவம், அங்கே அங்கே எடுத்துன்னு போகிறான். அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு நல்லது பண்ணுறதுக்கும், சில ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனே இல்லாமல் ஆயிடுத்துன்னு ரெக்கார்டு எழுதிக்கிறதுக்கும் மருத்துவ காப்பீடு திட்டம் வந்திருக்கு, அதில் அது நடக்கிறது. அது கீழே கையெழுத்து வாங்கிட்டா போகிறோம். அது வேண்டிய இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு போகிறது, அது பணம் ஸ்டேட்லேருந்து நம்ம கொடுக்குறோம். நம்மக்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது, அதனால் கொடுக்குறோம். அங்கே போகிறது அது. இந்த மேஸ்திரி சித்தாளி இவங்களுக்கெல்லாம் பொழப்பு நடத்துறதுக்காக கவர்மெண்ட் காங்க்ரீட் கட்டடம், இதில் இவங்க கொடுக்குற 75,000 ரூபாயில் ஒன்றுமே கட்ட முடியலன்ற கம்ப்ளைண்ட் பெருசாக இருக்குது. ஜனங்கள் மேலே செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. நிலமெல்லாம் வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. சினிமா துறை இந்த ப்ரொடியூசர்லாம் பாவம், ஐயோ பாவம், அவங்களுக்கெல்லாம் பணமே இல்லை, அதனால் அவங்களுக்கெல்லாம் வீடு. என்ன ப்ரொடியூசர்லாம் ரொம்ப நஷ்டப்பட்டு போயிட்டான். என்ன எல்லாருமா கலைஞர் வசனம் படத்தில் எடுத்தான் இல்லையே, எல்லாருமே அவரை படத்தை எடுக்கல. அவர் படத்தை எல்லாரும் எடுத்திருந்தாருனா சினிமா துறைக்கே நஷ்டம்னு சொல்லலாம். அதை எடுக்கிற ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த நஷ்டத்துக்கு தான் இவர் அது இதுன்னு பதில் கொடுத்துட்றாரு. லிக்கர் பர்மிட், அது மேனுஃபேக்சரிங் எல்லாம் கொடுத்துட்றாரு. இந்த மார்ட்டின் ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. இவர் படம் எடுத்த போண்டின்னா சரி போண்டி ஆகுது, இந்தா வச்சுக்கோ லிக்கர் பர்மிட். விவசாயிக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறாரு. எதனா ஒரு இதை முருகன் தான் பாயிண்ட் அவுட் பண்ணார் எனக்கு. 6,000 கூட வராது, ஒரு ஏக்கருக்கு 6,000 கூட வராது நல்ல விளைச்சல்னா அவனுக்கு 10,000 கொடுக்குறாரு. பாக்கி 4,000 எதுக்கு ஓட்டு போடுறதுக்கு? இப்போல்லாம் இது ஆரம்பித்தாச்சு. அது சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணம் நமக்கு தெரியும். சன் டிவி எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் சாக்சேனாவும் நம்ம பேர், தெருவில் அடிதடி சண்டை, 2 நாள் கழிச்சு பார்த்தா சமாதானம் ஆகிடுது. அந்த ஆளுக்கு எலும்பு கிளம்பெல்லாம் கச்சாமிச்சான் உடஞ்சி போயிருக்கு, சமாதானம் ஆகிப்படுத்தான். ஹோட்டல் கிட்டலாம் நாசம் துவம்சம் எல்லாம் சமாதானம் ஆகிடுது. எப்படி சமாதானம் ஆகுது? பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை, மிரட்டுறது, இன்னும் அடிப்பேன் ஜாகிறது. இன்னும் ஸ்கூல்லேருந்து மாணவர்கள் கடத்தப்படுவது ஆரம்பித்தாச்சு. இது போலீஸ் என்ன பண்ணுறான்? இவன் போய் துட்டு கொடுத்து மாணவரை மீட்டுன்றான் போலீஸ். இதுக்கு போலீஸ் என்னத்துக்கு கேள்வி? அடுத்தது யார் வீட்டில் நகை திருட்டு போச்சுன்னா எவ்வளோ திருட்டு போச்சு? 5 லட்சமா கொடுங்க, நான் போய் அவங்ககிட்ட கொடுத்து நகையை வாங்கி தர்றேன். ஏன்னா இவனுக்கு தெரியும் அவன் எங்கே இருப்பான்னு, இவனுக்கு தெரியும். தெரிஞ்சவன் தானே அவன், போலீஸ்காரனா இல்லாத வரைக்கும் க்ஷேமம், ஆனால் தெரிஞ்சவனாக தான் இருப்பான். இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டுருக்காங்க. அது அவங்க கவர்மெண்ட் ஷேம்லெஸ்ஸாக சொல்கிறது, ஸ்கூலில் எல்லாம் சர்வேலன்ஸ் ஒழுங்காக இருக்கணும், டீச்சர்லாம் அதை பார்த்துக்கணும். டீச்சர்லாம் இனிமேல் டீச் பண்ணுறதை விட பையன் எங்கே போனான் என்ன பண்ணால் அதை பார்த்துக்கணும், இல்லைன்னா அவனுக்கெல்லாம் ஆபத்து. இப்படியெல்லாம் ஒரு கவர்மெண்ட் நடக்கிறது, நடத்த முடியறது. கேபிள் டிவி அரசாங்கமே எடுத்துக்க போகிறது, அது இது என்ன? அது ஃபேமிலியில் சமாதானம் ஆனதுனால இது சமாப்தி ஆகிடுது. ஃபேமிலி சமாதானம் இதுக்கு சமாதி. என்னன்னு கேட்டால் அடக்கமாக நடக்கிறது என்ன கருணாநிதி? அது அடக்கமாக நடக்கிறது தான் கலைஞர் சொல்கிற மின்சாரத்துறை தான் அடக்கமாக நடக்கும். அதை விட அடக்கம் எங்கேயும் பார்க்க முடியாது, அவ்வளோ அடக்கமாக நடந்து போயிட்டுருக்காது. அதே மாதிரி அந்த கேபிள்
விவகாரம். அதை பண்ணணுன்னப்போ உமாசங்கர் தேவைப்பட்டார். ஃபேமிலியில் சமாதானம் உடனே அவருக்கு கெல்த்தா. அவர் வெளியில் போன உடனே தலித்துன்னு ஆரம்பித்தார். சரி சரி வா வா. இது கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி நடக்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன்றதுக்கு. ரிவர் வாட்டர், காவேரி, முல்லை பெரியார், எதுவாக இருந்தாலும் லிஃப்கோ லெட்டர் ரைட்டிங் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி அதை பற்றி கவலை இல்லை அவருக்கு. ஆனால் காவேரிக்கு என்றைக்கோ பாராட்டு விழா நடந்துச்சு அவருக்கு அசம்பிளியில், பிரச்சனையை தீர்த்துட்டார். அசம்பிளியே பாராட்டிது, எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியாது. ரோட்ஸ் ஒழுங்காக இருக்கா? அதில் ரோடுக்கு துட்டு கொடுத்தா என்ன ஒழுங்காக இருக்கும்? எல்லாம் லஞ்சமே வாங்கிட்டான், ரோடாக போடுவான் அவன். ட்ரிங்கிங் வாட்டர், எஜுகேஷன், ஹெல்த்து, ஆஸ்பத்திரி ஒழுங்காக இருந்தால் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டமே வேண்டாமே. ஜென்ரல் ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, அங்கே போனால் உயிரோடு திரும்ப முடியாதுன்றது நல்லது. இது வேண்டிருக்கு, அங்கே போனால் டாக்டர் கிடையாது. அவன் 8 மணிக்கு வந்து கையெழுத்து போட்டு 8:30 மணிக்கு வெளியில் போய்ட்றான், அது கேட்பார் கிடையாது. அப்படி இருக்குது ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன். அங்கே எக்யூப்மெண்ட் கிடையாது, ஜென்ரேட்டர் கிடையாது. ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பித்தா பாதியில் நின்று போனாலும் போகலாம். இப்படி வச்சுட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை. அப்புறம் என்ன இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்? அன்லஸ் யூ ஆர் கோயிங் டு பெனிஃபிட் தி இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் சம் டெஃபினட் ஹாஸ்பிட்டல்ஸ், சர்டன் ஹாஸ்பிட்டல்ஸ், இதுக்கெல்லாம் தான் பண்ணுறாங்க. நல்ல நிர்வாகின்றாங்க. எப்பேற்பட்ட நிர்வாகி? சட்டசபை கட்டடம் ஆரம்பத்திலேருந்து அவர் தூங்காமல் தினமும் யோசனை சொன்னார். கட்டடம் ஆரம்பித்தனிலே அவர் தூக்கவே இல்லை, அங்கே போய் உட்காந்து கொண்டு மம்முட்டி எடுப்பா, கொஞ்சம் தோண்டுப்பா, அந்த மண் எடுத்து இங்கே போடுப்பா. இவர் யோசனை சொல்கிறார், இல்லைன்னா அவனுக்கும் தெரியாதுங்க. ஆரம்பத்துலேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, தோண்டியாச்சா, சிமெண்ட் எடுத்துக்கோப்பா, கல் எடுத்துக்கோப்பா, ஜல்லி கலக்குப்பா, கொஞ்சம் மண்ணில் போட்டு கான்கிரீட் பண்ணுப்பா. இந்த ஆர்கிடெக்ட், அவன் பில்டிங் இன்ஜினியர் எல்லாம் மடையான். இவர் போனாரும் அங்கே கட்டடம் வந்துடும். எதுக்குத்தான் தன்னைத்தானே ப்ரைஸ் பண்ணிக்கிறதுன்னு கிடையாது. ஒழுங்காக வீடு கட்டுறவன் இருந்தால் தினம் அங்கே போய் நிற்பான், நான் பைத்தியக்கார மாதிரி. கட்டிட்டார் கட்டிட்டாருன்னா அரசாங்கம் படம் இருக்குது, தூக்கி வாரி இறக்கிறார், கட்டுறார். நம்ம அப்ளிகேஷன் போட்டால் ஒரு அதுப்பா 1 வருஷம் எம்எம்டிஏலே தூங்கும், அதெல்லாம் இவாளுக்கு கிடையாது, கட்டுறாங்க. அதுலேயும் முடிக்க முடியல. சினிமா செட்டு போடுறவனை கூப்பிட்டு ஒரு செட்டு போட்டு கொடுத்துருவேன். கலைஞர் யோசனைப்படி எல்லாம் நடந்தது. இதுதான் நிர்வாகமா? ஃபஸ்ட்டு டெலிகேஷன் எப்படின்னு தெரியணும். ஒரு நிர்வாகினா ஒரு குட் மேனேஜர் வில் நோ ஹவு டு டெலிகேட் அ ஜாப். நானே உட்காந்து எல்லாத்தையும் பண்ணுறேன்ற நிர்வாகியே இல்லை. குடிசவாசியை கோபுரத்தில் ஏற்றணும், குடிசவாசியை கோபுரத்தில் ஏற்றணும்னு நினச்சதே முதல்ல இவர் தானா? அண்ணாதுரை நினைக்கல, பெரியார் நினைக்கல, இவர் தான் நினச்சார் குடிசவாசியை கோபுரத்தில். இல்லை கோபுரத்தில் ஏற்றி பொம்மை மாதிரி உட்காந்துக்கிறது, அங்கேயும் பொத்துன்னு விழுவான். மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொடுக்கலாம், அதுக்காச்சு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஆச்சு. உடன்பிறப்புகள் எளிமையாக இருக்கணுன்றதுக்காகத்தான் இவர் வீட்டை தானம் பண்ணி காமிச்சார். உடன்பிறப்புகள் இதை பார்த்த உடனே என்ன சொல்லுவான், ஓஹோ நம்ம செத்து போச்ச, நம்மக்கிட்ட எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது யாரும் நான் சாய்ச்சி என்கிட்ட என்ன இருக்க போகிறது, நான் சுடுகாட்டுக்கு போயின்னு இருக்க போகிறேன், அது இவரை பார்த்து நான் கற்றுப்பானே. என்ன பேத்தல் எல்லாம், ஏழை இருக்கிற வரைக்கும் இலவசம் தொடரும், ஏழைக்கிட்ட ஓட்டு இருக்கிற வரைக்கும் இலவசம் தொடரும் சொல்லு. ஏழையை சிரிக்க வைக்கிறார் அவர், அரசு ஏழையை சிரிக்க வைக்கிறது. இடுப்பில் கையை வச்சா அதில் இருக்கிற புகையில வெத்தல போஸ், அவ்வளோதான், அதை அபேஸ் பண்ணுவாங்க. என்ன தான் பேசுறதுன்னு எல்லாம் பேசுகிறார், ரொம்ப புத்திசாலித்தனம். நாம் தான் நாகர்கள். ஏன் அது நாகர்கோயில் இருப்பதிலிருந்து இது தெரிகிறது, நாகர்கோயில் இருக்கிறதுனால நாமெல்லாம் நாகர்கள், மாயவராக இருக்கிறதுனால நாமெல்லாம் மாயாவிகள், கன்னியாகுமரி இருக்கிறதுனால நாமெல்லாம் கன்னிகள், குலகாரம் பெற்றிருக்கிறதுனால நாமெல்லாம் குலகாரம். என்ன இதுதான் புத்திசாலித்தனம்? கடவுளிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை,
ஆனால் கடவுளுக்கு என்மேல் நம்பிக்கை இருக்கு. கடவுள் தான் கிடையாது, அப்புறம் எப்படி நம்பி தொலைக்கிறார்? அர்த்தமா இல்ல மாதிரி அர்த்தம் எல்லாம் பேச வேண்டியது இல்லையா? கோபம் ரெய்டு நடந்தது உன் வீட்டிலயே நடந்தது என்ன சார் கொலை நடக்கிறது? என்ன உன்னையா கொலை பண்ணா? நீயா செத்து போயிட்ட? நீரா ராடியாவும் பூங்கோதியும் பேசிக்கிறாங்களே, ஒரு பொண்ணு டெல்லி பொண்ணு இன்னொரு பொண்ணு நாடார் பொண்ணு, உனக்கு என்ன நடுவில்? ரெண்டு பொம்பளைங்க பேசிக்கிறாங்க, உனக்கு என்ன? ரெண்டு பொம்பளைங்க பேசிக்கிறப்போ மற்றவனுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாதுண்ணா. சோனியா காந்தியும் ஜெயலலிதாவும் பேசிண்டா இவருக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. மணல் கொள்ளை அடிக்கிறான், உன் வீட்லேயே அடிக்கிறான் அப்படின்னு கேட்கலாம். இவருக்கு ஓட்டு போட்டால் உன் தலையிலேருந்து அடுத்தானு கூட கேட்கலாம். ஊழல் கட்சியாக திமுக இருக்குன்றோம், தெரியுது எல்லாருக்கும். ஏன் அப்படி தான் இருக்கும் அது? ஓட்டு ஆ ஊழல் கட்சியா? அவர் அப்படி சொல்கிறார் சார், நான் எல்லாருக்குமே இன்னொரு நண்பர் தான், இவரானாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, நான் யாருக்கும் விரோதி கிடையாது. ஊழல் கட்சி ஏன்னா நான் ரொம்ப நாள் ஏன் அப்படி டிஎம்கே ஊழல் கட்சியாகவே இருக்கட்டும், இதுக்கு என்ன அப்படி ஒரு இது? அப்புறம் தான் புரிஞ்சுது இவர் சொல்கிறார், இந்த திமுக கொடி வரும்போது அந்த ரத்தம் ஊசியால் குத்தி என் ரத்தத்தை எடுத்து கொடியில் வச்சேன், திமுக கொடியில் இருப்பது என் ரத்தம் தான். சரி இப்போ புரிஞ்சு போச்சு, அது ஊழல் கட்சியாக தான் இருக்க முடியும். என்ன பண்ணுறது, ஊழலுக்கு நான் நெருப்புன்ற, அதான் ஊழல் பண்ணவெல்லாம் வந்து குளிர்காயெல்லாம் உட்காந்துட்டு, அது ராஜாவாக இருக்கட்டும் ஒன்று வா. இல்லை உள்ள ஊழல் நெருப்பு தானே, எல்லாத்தையும் போட வேண்டியது தான், போட போட அது அக்னி வளரும், அதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது, நெய்யை விட விட அக்னி வளரும். கூவம் சமர்ப்பயாமி, சினிமா இண்டஸ்ட்ரி சமர்ப்பயாமி, ரியல் எஸ்டேட் சமர்ப்பயாமி, ஸ்பெக்ட்ரம் சமர்ப்பயாமி, கலைஞராய ஸ்வாஹா, கலைஞர் குடும்பாய ஸ்வாஹா, எல்லாம் அக்னி வளர்ந்துட்டே இருக்கும். கலைஞராய இதம் நம்மமா, கலைஞருக்கு தானே ஒழி எனக்கு இல்லைப்பா எந்த இல்லைன்னு உற்ற வேண்டியதுதான் இல்லை. அப்படி அண்ணே அக்னி அவர் சிபலை பற்றி சொன்னார். சரி சிபல் அவ்வளோ தூரம் ராஜா தப்பு பண்ணல ஒன்றுன்றாரு சிபல், பேசாமல் பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு வேண்டாம் ராஜாவே திருப்பி கூப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன் அநியாயமாக அந்த ராஜாவை வெளியில் அனுப்பணும்? அது அட்டுழியம் இல்லை, அது எதுக்கு அவரை வெளியில் அனுப்பணும்? இப்படிப்பட்ட ஒரு டிஎம்கே இருக்கு. அழகர் என்ன பண்ணுவார்னு தெரியல, எவ்வளோ தூரம் சகிச்சுக்க போகிறார் ஸ்டாலின் அழகிரி இந்த போட்டியை சமாளித்தாலும், அது நீராடியா இந்த பூங்கோதைன்னு வரைச்சு அவங்களாம் ஒன்றா சேர்ற மாதிரி எகென்ஸ்ட் கனிமொழி தே ஆல் கேங் அப் டுகெதர், அதில் மாறன் பிரதர்ஸும் சேர்ந்துக்கிறாங்க. இப்படி அந்த குடும்பத்துக்குள்ள கருணாநிதி எல்லாரையும் அவர் கலைஞர் வந்து அரசியலில் விட்டார், குடும்பத்தில் யாரையும் மிச்சம் இது வைக்காமல் எல்லா பிரான்ச்சஸையும் குனிந்து விட்டதுனால அது இவ்வளோ குழப்பம் எல்லாம் அவர் பண்ணது தான். அது சங்கமம் கோர்ட்டில் சொல்கிறாங்க, அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காத, அது பேரே வரக்கூடாது உங்கள் கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில், இவ்வளோ சொல்கிறவர் இவர் கூட போய் உட்காதுன்னு வாழ்த்துறார். என்ன கோர்ட்டுக்கு என்ன மரியாதை? நான் என்றுமே நீதிமன்றத்தை மதிப்பேன்னு கேட்டாங்க. ஜெயலலிதா தான் இதற்கு ஆல்டர்னேட்டிவ்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஜெயலலிதாவை எடுத்துட்டீங்கன்னா எம்ஜிஆரால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவர், ஆனால் அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு எப்படியானா இவரை ஒதுக்கிடணும்னு எல்லாரும் ட்ரை பண்ணாங்க, அத்தனையும் மீறி
இவரால் ஒரு கட்சி ஆரம்பித்து நிறுத்த முடிஞ்சது. இவரால் எம்ஜிஆர் பிளவுபட்ட ஒரு பாகத்தை வைத்து கொண்டு தேர்தலில் போட்டியிட்டு இவரால் ஓரளவு கணிசமாக சீட்டுகளை பெற முடிந்தது. இவர் எதிர்த்து நின்ற ஜானகி அணியாலே தான் பெற முடியல. இது அத்தனை எம்ஜிஆரால் வந்ததுன்னு சொல்லிட முடியாது. எம்ஜிஆர் இது இமேஜ் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறது, பட் அந்த இமேஜ் திருநாவுக்கரசுக்கு ஹெல்ப் பண்ணலை, அந்த இமேஜ் ஜானகிக்கே ஹெல்ப் பண்ணலை. ஆனால் ஜெயலலிதாவுக்கு மட்டும் ஏன் ஹெல்ப் பண்ணுறது? பிகாஸ் ஆஃப் ஹர் இன்னேட் ஸ்ட்ரென்த். அவருக்கு இருக்கிற ஒரு மக்களை வசீகரிக்கக்கூடிய அந்த கேரிஸ்மா ஒன்று இருக்குது சார், ஆயிரம் சொல்லுங்க. ஷி ஹாஸ் தட் கேரிஸ்மா அண்ட் ஹார்ட் ஒர்க். இப்போது இந்த மீட்டிங்கெல்லாம் போட்டார், என்ன கூட்டம் அப்பா! அந்த மதுரையில் அவ்வளோ மிரட்டலுக்கு நடுவில் இவர் போனது ஒன்று, அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க ஒன்று, எவ்வளோ பெரிய விஷயம். சாதாரண மிரட்டல் இல்லை. என்ன அது? அழகிரியினுடைய கோட்டை. அங்கே இவர் மீட்டிங் நடத்திடக்கூடாதுன்றதுக்காக பலவிதமான தடங்கல்கள் நடந்தன, இன்க்ளூடிங் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் முனைஞ்சுது ஆளை உள்ளே விடாமல் பண்ணுறதுக்கெல்லாம். அதையெல்லாம் மிஞ்சி என்ன கூட்டாங்க? எப்படி அந்த சப்போர்ட் வருது? பிகாஸ் எல்லாரும் இந்த கவர்மெண்ட் போகிறதுக்கு ஜெயலலிதா தான் வழி அப்படின்னு பார்க்குறோம். குடிநீர் எப்படி மேனேஜ் பண்ணார் சார் அவர்? வீராடம் அவர் கொண்டு வந்தப்போ நான் கூட ஒத்துக்கல, நாங்கள் தண்டமாக தான் போகிறதுன்னு நினச்சேன். எப்பேற்பட்ட ஸ்கீமாக போச்சு, இன்னி வரைக்கும் அது ஹெல்ப் பண்ணுறது. மழை நீர் சேகரிப்பு அவர் இருந்த வரைக்கும் நடந்தது, அவர் போனப்புறம் போச்சு. காரணம், அவர் இருந்த வரைக்கும் இது பண்ணலைன்னா ஆபத்துன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கரார், அந்த கண்டிப்பு இருந்தது. அதனால தான் கமர்ஷியல் டேக்ஸ் வசூல் அவர் பீரியடில் அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது, பிகாஸ் அவருக்கு அந்த கண்டிப்பு இருந்தது. இப்போ கூட அவர்கிட்ட இந்த ஆளை இழுக்கணும்னா, இவங்க கேஸை விட்ரா பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியிருக்கு, பணம் கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டியிருக்கு, பதவி கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டியிருக்கு, அத்தனையும் பண்ணி தான் மூணு நாலு பேர் இழுக்க முடியுது. பிகாஸ் அந்த அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கார் கட்சியை. கவர்மெண்ட் மிஷினரியை ஃபுல்லாக மிஸ்யூஸ் பண்ணி தான் கலைஞரால் அவங்க ஜெயலலிதா கிட்டே இந்த ஆளை இழுக்க முடியுது, ஒழிய சாதாரணமாக நடக்கிறதில்ல. அந்த அசாத்திய தன்னம்பிக்கை. ஒரு கூட்டணி இருந்தால் கூட இவங்க தன்னை நம்பி தான் பிரச்சாரமே, கூட்டணி கட்சிகளுக்கும் இவங்க தான் பிரச்சாரமே. அப்படி பண்ணிட்டு வந்திருக்கார் இது வரைக்கும். மற்றவங்கள நம்பி, அந்த ஆல் இண்டியா ரீடர்ஸை நம்பி, இவங்களை நம்பி, அவங்கள நம்பின்னு பண்ணுறதில்ல, தன்னைத்தான் நம்புகிறார். அரசாங்க ஊழியருக்கு ப்ராப்ளம் வருமாதா? ப்ராப்ளம் வர மாதிரி நடந்துக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ப்ராப்ளம் எப்போ வரும் சார். ப்ராப்ளம் வரல, வராத மாதிரி நடந்துக்கலைன்னா ப்ராப்ளம் இல்லை. வேணும்னா யாரையும் கூறி வைக்கலையே. அரசாங்க ஊழியர் விஷயத்தில் அவங்க ஜெயலலிதா அரசாங்க ஊழியர் விஷயத்தில் எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக நடந்துக்க முடியும்னு காமிச்சு அதுக்கப்புறம் அதையும் லிபரலைஸ் பண்ணி இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற லெவலில் கொண்டு வந்து வச்சாங்க. என்ன ஒரு ஒண்டர்ஃபுல் லெசன் விஸ் டாட் டு த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். அது கலைஞரால் முடியுமா? வேறு நிர்வாகி, அதுக்கு ஒரு நிர்வாக திறமை வேணும், ஒரு டிட்டர்மினேஷன் வேணும், தான் எடுக்கிற ஆக்ஷனில் கன்விக்ஷன் வேணும். அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. இன்றைக்கி எத்தனை பாலிட்டிஷியனுக்கு தைரியமாக கோயிலுக்கு போக முடியுது சார்? ஜெயலலிதாவால் தானே சார் முடியுது. அதுவே அவமானம்னு நினைக்கிறானே. கடவுளை நம்புறவங்க கூட நாஸ்திகன் இல்லை. இது இப்போ வேணாம், எல்லோரும் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பிகாஸ் அந்த ஃபெய்த் இருக்கு அவங்களுக்கு, தன்கிட்ட தான் செய்கிற காரியம் கிட்ட. இத்தனைக்கும் இன்னும் அட்வான்ஸ் கிடையாது. நான் தாழ்ந்த ஜாதின்னு சொல்லிக்க முடியாது, என்ன எல்லாருமே எப்பவுமே இப்படி தான் பண்ணுவாங்க, என் ராசி இப்படி, இதெல்லாம் கலைஞர் சொல்கிறார். அதான் ஒரு பொம்பளை மாதிரி அழுவார் அவர், இவங்க ஆம்பளை மாதிரி நிற்பாங்க. கூட யாரோ கேட்டாங்க, ஜெயலலிதா மட்டும் பரவாயில்லையா, இதுதான் நம்ப வேண்டியிருக்குன்னு. எஸ், இதனால தான் கலைஞர்கிட்ட பொம்பளைத்தனத்தை நிறைய பார்க்குறேன், ஜெயலலிதா கிட்ட ஆம்பளைத்தனத்தை நிறைய பார்க்குறேன். அந்த தைரியம் இருக்கு, இந்த ஆண்மை திறன்றமே அது இருக்கு.
இங்கே நான் முன்னாலே சொன்னேன், அக்சஸ் இல்லைன்னு. யாருக்கு அக்சஸ் இல்லை? ஏதோ திருத்தமாக காரியம் பண்ணிக்கணுன்றவனுக்கு அக்சஸ் இல்லை. இல்லை ஏதோ ஒரு அட்வான்டேஜ் தனக்கு பர்சனலாக வேணுன்றவனுக்கு அக்சஸ் இல்லை. மற்றபடி எத்தனை ஸ்போர்ட்ஸ் பீப்புள் பார்க்குறோம் ஹெல்ப் பாயிண்ட் போகிறான், எத்தனை புவர் பீப்புள் வாங்க பார்க்குறாங்க எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பாயிண்ட் போகிறாங்க, எத்தனை பேரை மீட் பண்ணுறாங்க தினம், நம்மளே ஃபோட்டோஸ் பார்க்குறோமே. அண்டு எல்லாருக்கும் அக்சஸ் இருக்கணும்னா அது ஒன்று தான் வேலையாக இருக்கும், வேறு வேலையே இருக்காது. கருத்தாலும் எழுந்து உட்காந்துக்க வேண்டியது தான் வாங்கப்பா. ஒரு சில முக்கியமாக பார்க்க வேண்டியவங்க பார்க்கணும், அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் இந்த அக்சசபிலிட்டி இல்லை அப்படின்றது ஒரு பொய்யான பிரச்சாரம். அதே மாதிரி அவங்க எதையும் சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க, தாராளமாக பேசலாம், அவங்க அபிப்பிராயத்தை ஏற்றுக்காமல் டிஸ்கஸ் பண்ணலாம், அதையும் நல்லா தான் ரிசீவ் பண்ணுறாங்க. ஹி மே டிஃபர் வித் யூ, யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் டு அக்ரி வித் எவ்ரி திங் தட் ஒன் சேஸ், பட் ஷீ இஸ் ப்ரிப்பேர்ட் டு லிசன் டு த அதர் ஒப்பீனியன். என்னது குடியே, நான் வந்தால் நானே ஒழிக்க மாட்டேன் சார். இனிமேல் அதை ஒழிக்கிற லெவலில் அதுக்கு கலைஞர் அதை கொண்டு வந்து வச்சு அது திறம் பண்ணியாச்சு. இனிமேல் ஒழிக்கிற லெவலில் அது என்ன குஜராத் தானே, அது பண்ண முடியாது. பட் அது ரொம்ப ரெகுலரைஸ் பண்ணலாம். இத்தனை ஹவர்ஸுக்கு மேலே கிடக்கூடாது, இதுக்கு மேலே கடை திறந்துருக்கக்கூடாது, இந்த மாதிரி கடை இருக்கக்கூடாது. ஸ்கூலுக்கு பக்கத்தில் கடை, இப்போ ஸ்கூலுக்கு பக்கத்தில் கோயிலுக்கு பக்கத்துல எல்லாம் கடை சர்வசாதாரணம், அதெல்லாம் கூடாது. இந்த மாதிரி கொண்டு வர முடியும் ஒழிய, கம்ப்ளீட்டாக ஒழிக்க முடியும்னு நான் நம்பல, ஒழிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை ரிட்டர்ன் இட் இன் துக்ளக் ஆல்சோ. ஸோ ஜெயலலிதா மேலே கருணாநிதி கேஸ் மேலே கேஸ் போட்டார். என்னாச்சு? கலர் டிவி கேஸ், ப்ளசன்ட் ஸ்டே ஹோட்டல் கேஸ், நிலக்கரி கேஸ், ஸ்பீக்கு பங்கு விற்பனை, மீனா அட்வர்டைஸிங், லண்டன் ஹோட்டல்ஸ், எல்லாம் எதர் டிஸ்மிஸ்டு பை த கோர்ட் ஆர் விட்ரான் பை த ப்ராசிக்யூஷன் இட் செல்ஃப் saying that no evidence is available. அவ்வளோ வீக்காக தான் பண்ணியிருக்கார். இப்போ 2001 2006 வரைக்கும் ஏன் எம்எல்ஏ கேஸ் போடலைன்னு ஜெயலலிதா கேட்டாங்க. நீ பொய் கேஸ் கூட போட முடியாத அளவுக்கு கவர்மெண்ட் நடந்திருக்க, போட வேண்டியது தானேன்னு கேட்டாங்க. அது கருணாநிதி பதில் சொல்கிறார், பழைய வழக்கெல்லாம் முடியட்டோம், அப்போ 10 கேஸ் ஏன் ஒன்றா போட்ட முன்ன, அத்தனை கேஸ் இருந்தது முதல்ல, ஒரு கேஸ் மட்டும் இருக்கட்டும் நீ, இப்போ இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், சொத்து குவிப்பு தான். முன்னால் அத்தனை கேஸ் இருந்தப்போ மேலே மேலே போட்டுன்ட்டு இருந்தவரால் இப்போ போட முடியல, பொய் சொல்கிறதுக்கு கூட முடியாது, இடம் இல்லை அவருக்கு. ஸோ அவருடைய டிட்டர்மினேஷன், அவருடைய ஹார்ட் ஒர்க், இதெல்லாம் இந்த ஸ்டேட்டுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கணும். நான் நிறைய ஐஏஎஸ் அஃபிஷியல்ஸ்கிட்ட, ரிட்டையர்ட் அஃபிஷியல்ஸ்கிட்ட பேசியிருக்கேன், ஜெயலலிதாவுக்கு இருக்கிற கிராஸ்ப் கருணாநிதிக்கு கிடையாது அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த கிராஸ்ப் அது தேவைப்படுறது இப்போ நமக்கு, அந்த அந்த அயர்ன் ஹேண்ட் அது தேவைப்படுறது, அந்த டிட்டர்மினேஷன் அது தேவைப்படுறது. ஆனால் இவ்வளவு இருந்தாலும் ஏடிஎம்கேக்கு ஒரு நல்ல கூட்டணி அமைகிறதும் அவசியம்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஓட் ஸ்பிளிட்டிங் ஆகிடக்கூடாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஜனங்கள் வந்து ஏடிஎம்கே பக்கம் நிஜமாகவே நிறைய பேர் இருக்காங்க. தனியாக பார்த்தா டிஎம்கேவோட ஏடிஎம்கேக்கு நிறைய பெர்சன்டேஜ் ஓட் அதிகமாக இருக்கும். ஆனாலும் ஒரு கூட்டணி இருக்கிறது சேஃப், சேஃபர் கோர்ஸ். அதுக்கு விஜயகாந்த் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் that going alone is not going to help him at all. அவர் தனியாக போகிறது அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. தனியாக போய் இது வரைக்கும் அவர் எதையும் பெரிதாக சாதிக்க முடியவில்லை. ஆகையால் அவரும் அதை பற்றி யோசிக்கணும். யோசித்து ரெண்டு பேரும், அவரும் சோதனைகளை சந்திச்சிருக்கார். அவருடைய கல்யாண மண்டபத்தை அதனுடைய போர்ஷன்ஸை அபகரித்தாங்க, காலேஜை நிறைய இம்சை பண்ணாங்க, அவர் வீட்டில் ரெய்டு பண்ணாங்க, எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் இருந்திருக்கார், அவரையும் எதிர்த்து தான் வந்திருக்கார். ஸோ அந்த ஸ்பிரிட்டை காமிச்சு ஹீ மஸ்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் ஹீஸ் டியூட்டி நவ்
to get rid of this DMK government. அதுக்கு வழி பார்க்கறது தான் தனக்கு முதல் கடமை என்பதை அவரும் உணர வேண்டும், மற்ற கட்சிகளும் உணர வேண்டும். காங்கிரஸ் டிஎம்கேட இருக்கட்டும், தப்பில்லை. என்ன இந்த டிஎம்கே, ரமண மகரிஷி ஒரு தடவை சொல்லியிருக்காரு, ட்ரெயினில் போகிற நீ ஏன் உன் தலைமையில மூட்டையை வச்சுருக்க, ட்ரெயினில் வைக்க வேண்டியது தானே, அதை இழுத்துன்னு போகல, நீ என்னத்துக்கு அதை சுமக்கிற, அது என்னது இருந்தாலும் இழுக்க தானே போகிறது. அந்த மாதிரி என்ன இருந்தாலும் மன்மோகன் சிங்கும் காங்கிரஸும் இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் பழியே சுமக்க போகிறது. இவர் ஏன் சுமக்கணும், இவர் கைட்டு வச்சுட்டார் இப்போ, அது மன்மோகன் சிங் சுமக்க ஆரம்பிச்சிருக்கார். இவருக்காக ட்ரெயின் போயின்ட்டுருக்கு. இந்த ஊழல் மூட்டை அதனுடைய பழி, ஊழல் துட்டு எவ்வளோ போச்சுன்னு நமக்கு தெரியாது. அது இவர் சுப்பிரமணியன் சாமி பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் சொல்லியிருக்கார். பட் அதனுடைய பழி சினிமா துறையில் முதல் ஒரு குடும்பம் சொல்கிறார் அவர். சினிமா துறையில் இருக்கிறவங்க பல பேர் ஈவன் டாப் ஸ்டார்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கருணாநிதி குடும்பத்தினுடைய தயவு இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அவங்க தயவு வேணும், அப்போ தான் தியேட்டர்ஸ் கிடைக்கும். ஒன்று மிரட்டலையில் தியேட்டர்ஸ் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருக்கும். கருணாநிதி குடும்பம்னா அதில் மாறன் பிரதர்ஸும் அடக்கம். இவங்க ஃபில்ம் இண்டஸ்ட்ரியை இப்போ சுற்றி வடைச்சி பிடிச்சிருக்காங்க, ரியல் எஸ்டேட்டையும் ஆரம்பிச்சுட்டாங்க, அடுத்தது அதுவும் சுவாக ஆகிடும். இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று சுவாகனா, நான் சொன்ன மாதிரி எல்லாம் கலைஞராய சுவாகாதம், இதம் நம்மமா என்னது இல்லைன்னு உற்ற வேண்டியது தான். அந்த லெவலில் தான் போய் இத்தனைக்கும் இவர் இத்தனை நாள் கழிச்சு இவர் டைலாக் எழுத வேண்டிய அவசியமே இல்லை, யாரும் கேட்கலை. ஆனால் என்ன டைலாக் எழுதினா அந்த படத்தை எடுத்தால் அவனுக்கு சில அட்வான்டேஜ் கிடைக்கிறது. அந்த படம் ஓடாது அவனுக்கு தெரியும், ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு லிக்கர் லைசன்ஸ் கிடைக்கிறது, வேறு ஒன்று கிடைக்கிறது, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது. அதுக்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறான் இவர், தான் எழுதிட்டு தான் இவர் ஒரு படம். நான் ஒரு படத்துக்கு போனேன், காலி தியேட்டர் நல்ல முதல்லையே. அதனால் சினிமா இதெல்லாம் இவர்கிட்ட, சினிமா வருது மட்டும் இல்லை, ரியல் எஸ்டேட் வெளியில் வரணும், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியாக இவங்க சுவாக பண்ணின்னு இருக்காங்க, அது நிற்கணும். இந்த ஒரு குடும்பம், இப்படி ஒரு குடும்பம் ஒரு ஸ்டேட்டை கொள்ளையடிக்கிறதுன்றது இந்தியாவில் நடந்ததே கிடையாது. தமிழ்நாடே கொள்ள போயிட்டு இருக்குன்றது தான் வாஸ்து, அதை மீட்கிறது நம்ம எல்லாருடைய பொறுப்பும். அது அதனால தான் சரியாக ஓட் போடணும், சரியாக ஓட் போடணும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மன்மோகன் சிங் ஹானஸ்ட் ஹானஸ்ட்டுன்னு எவ்வளோ பார்த்துட்டார், சிவிசி அப்பாயின்மெண்ட்டு அவர் தலைமையில் தான் நடந்தது. இப்போ கருணாநிதி ப்ரொடெக்ஷன் அவர் தான் பண்ணிட்டுருக்கார், ராஜா ப்ரொடெக்ஷன் மன்மோகன் சிங் தான் பண்ணிட்டுருக்கார். ஹானஸ்டி ஹானஸ்டின்னு சொல்லிவிட்டு ஹானஸ்டியை குத்தி கொலை பண்ணிட்டார் மன்மோகன் சிங். ஹானஸ்டி யாரோ இந்த ஜூலியஸ் சீசரை யாரோ கொன்னான், கேஷியஸ் அவன் இவன் எல்லோரும் குத்தினான். ஆனால் இந்த ப்ரூட்டஸும் சேர்ந்து குத்தினான் பாருங்கள், அதுதான் அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிது. அப்போ தான் உழுந்தான் கீழே அவன். அந்த மாதிரி பேசினால், இந்த அப்போ ஆண்டனி பேசின மாதிரி பேசினால், ஐ ஹவ் கம் ஹியர் நாட் டு ப்ரைஸ் ஆனஸ்டி பட் டு பரி இட், குத்தி கொலை பண்ணி வச்சவங்க, ஐ ஹவ் கம் ஹியர் டு பரி இட். ராஜா ஸ்டாப்ட் இட், கலைஞர் ஸ்டாப்ட் இட், த சிபிஐ ஸ்டாப்ட் இட், த கவர்மெண்ட் ஸ்டாப்ட் இட், அண்ட் த வெல் பிலவட் மன்மோகன் சிங் ஆல்சோ ஸ்டாப்ட் இட். And as Manmohan Singh plucked his steel away, the blood of honesty came rushing out to see if it was the PM who did it, to make sure that it was the PM who stabbed. Till then, honesty believed him. That was the unkindest cut of all. For when honesty saw the PM stab, ingratitude, more strong than traitor's arms, vanquished it and the big heart burst. இதுதான் நடந்திருக்கு இந்தியா.
இவரை மாதிரி ஒருத்தர் பண்ணத்தினால இப்படி பேர் எடுத்தவர். அவரே நேர்மையை கொண்டதால் நேர்மை செத்து விழுந்தது. சரி, செத்தது என்ன ஆகும்? நம்மால் திரும்பி கொண்டுற முடியுமா? எல்லாத்துக்குமே மறுபிறப்பு உண்டு. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம், திரும்பி வரும். அது நம்மகிட்ட இருக்கு. கலைஞரை பொறுத்தளவில் அவருக்கு கவலை இல்லை. அது மன்மோகன் சிங் பார்த்துப்பார், சோனியா காந்தி பார்த்துப்பாங்க. என்ன இல்லைன்னா எல்லாருக்கிட்டே என்ன பங்குன்றதெல்லாம் வெளியில் வரும். யார் யாருக்கு என்ன பங்கு போச்சுன்னா ராஜா பேச ஆரம்பித்தா தகராறாக போகும் பல பேருக்கு. அதனால் எப்படியாரும் இதை மூடி மூழ்கிடுவாங்கன்றதை நான் முதல்லேருந்தே சொல்லிட்டுருக்கேன். எனக்கு சர்ப்ரைஸே இல்லை. இன்றைக்கி ஜெயலலிதா கூட சொல்லியிருக்காங்க, இது எல்லாருமே சேர்ந்து அமுக்கிறாங்க, பெரிய கெடுதல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது ஜெயலலிதா ஸ்டேட்மெண்ட்டில். நீங்கள் கருணாநிதி ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், மேயாண்டுறீங்க என்னமோ அப்படி எப்படி என்ன சொல்கிறார் இவர். இன்னும் கடவுளில் என்ன நம்பலாம், நான் கடவுள் நம்புகிறேன் என்னமோ பேசுவார். நாகர்கோவில் நாகர் பிறந்ததால் நாகர்கோவில், நான் நாகர் நீ நாகர், என்ன சொல்கிறார் இவர், என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியாது. வேறு ஜெயலலிதா டான் டான் மண்டையில் அடித்த மாதிரி இருக்கும். இப்போ ஸ்பெக்ட்ரம் ராஜா, ராஜா இவருக்கு ராஜான்ற பேரே பிடிக்காதான் கலைஞருக்கு. அவர் சொல்கிறார், எனக்கு ராஜான்னாலே பிடிக்காது, ஏன்னா கிங் அதுக்காக அது ஒரு இடத்துல. அதனால் நான் பாரதி ராஜாவை பாரதி ராஜானே கூப்பிட மாட்டேன், பாரதியும் தான் கூப்பிடுவேன் அப்படின்றார். அப்போ ராஜாவை என்னன்னு கூப்பிடுறது? ஆ ராஜாவை ஆ கூப்பிடலாம். ஆ ஸ்பெக்ட்ரம்ல இவ்வளவா? ஆ ஸ்பெக்ட்ரம்ல இத்தனை வந்துருத்தா? அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர்லாம் இந்த ராஜா இவரையே மோசம் பண்ணிவிட்டான், நிறைய எடுத்தும் போயிட்டாருன்னு சில பேர் சொல்றாங்க. அதை கேள்விப்படுறப்ப என்ன, இவர் தான் ராஜான்னு சொல்ல முடியாது, ஆ ராஜா ஆ. இந்த மாதிரி இவர் கடைசியில் இந்த தேர்தல் முடிஞ்சு ஆ ஒன்னால தான் எல்லாம் வந்தது, ஆ எல்லா சீட்டும் போச்சு ஆ அப்படின்னு சொல்ல வைக்கிறது உங்க பொறுப்பு இருக்கு, உங்க கையில் இருக்கு. எமர்ஜென்சி முடிஞ்சு 1977 மீட்டிங் டெல்லியில் நான் பேசுகிறப்ப பார்த்தேன். நான் இங்கிலீஷில் தான் பேசினேன், அங்கே யாருக்கும் ஒன்றும் புரியல. நல்லதாக போச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்கே நான் டெல்லியில் ஒரு 7 மீட்டிங், அது ஒன்றும் ஒரு சென்டென்ஸ் முடித்த உடனே ஒரு வார் கரை மாதிரி வரும் க்ரௌட்லேருந்து. இங்கே ஆரம்பிக்கும், அங்கே வரும், அங்கே வரும். இது ஒரு வேவ், மெக்சிகன் வேவ்ன்றால அந்த மாதிரி போவோம். அது ஓஞ்சப்பிறந்து அடுத்த சென்டென்ஸ் பேச முடியும். எனக்கு வந்து நான் பேசுறது ஒன்றும் புரியல உங்களுக்கு, ஆனால் இவன் இந்திரா காந்தியை எதிர்த்து பேசுகிறான்றது மட்டும் புரிஞ்சுது. அந்த கவர்மெண்ட் மாறணும்னு அப்போ அந்த மாதிரி ஒரு வெறி. கூட்டத்தில் ட்ரம், தார் ட்ரம்மு வச்சுருப்பான், அதில் எல்லோரும் பணத்தை போடுவான், உத்தரவு எடுக்க மாட்டான், அதில் பணத்தை போடுவான். பணமே கிடையாது ஜனதா பார்ட்டி, அப்போ தான் எல்லோரும் ஜெயிலேருந்து வந்திருக்கான். என்ன பண்ணுறது, பணம் கொழிச்சுன்னு இருந்த இந்திரா காந்தியை கச்சாம்பிச்சான் தோக்கடிச்சாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இப்போ வரணும். நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு அப்போ பண்ணாங்க, நாட்டையே காப்பாற்றுறதுக்கு இப்போ பண்ணணும். அது வந்ததுன்னா ஒரு கவலையும் இல்லாமல் அது நிச்சயமாக நல்லபடியாக முடியும். ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ ஆல். உங்கள் நாய் பொறுமையாக இருந்தீங்க, வெளியில் வேறு நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, சிரமத்துக்கு மன்னிச்சுக்கோங்க. நான் ஒன்றும் என்ன சார், மின்சார உற்பத்தி தான் சொன்னேன் சார், அடக்கமாக இருக்குது சார். அதனால் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசகர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றி. பல விதமான இடைஞ்சல்களை பொறுத்து கொண்டு இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வருஷ வருஷம் வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு கைமாறு செய்யக்கூடிய நிலையில் நான் இல்லை, ஆனால் மனதார உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்ற உறுதியை மட்டும் என்னால் சொல்ல முடியும். மியூசிக் அகாடமி நிர்வாகத்திற்கு எங்களுடைய நன்றி. போலீஸ்
ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் பல வாலண்டியர்ஸ்களுக்கும் ப்ரைவேட் செக்யூரிட்டி பீப்புளுக்கும் கார்களை நிறுத்த அனுமதித்த செயின்ட் எபா ஸ்கூலுக்கும் ஐயப்பன் சுதாகர் அலையன் ஸ்ரீனிவாசன் போன்ற நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் வந்து ஒரு கார்த்தாலையிலேருந்து சில பேர்லாம் வந்து உட்காந்துட்டேங்க 11 மணிக்கு அப்படின்றத கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த எப்படி அந்த மாதிரி வராதுங்க, அவ்வளோ ஏர்லியாக வர வேண்டிய அவசியம் இல்லை, கிடைக்கும் சார். சார் இங்க போட்டதுனால கூட்டம் அலை மோதி அது இடம் இல்லைன்ற மாதிரி இருக்கு. நான் கிரவுண்ட்ல போட்டேன் இவ்வளவுதானா அப்படின்ற அதுக்காக இல்லை. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் விசாலமா பண்ணிக்கிறோம். இந்த தடவை தயவு பண்ணி மன்னிச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி. இங்க பேசின குருமூர்த்திக்கும் நன்றி. இதயத்தில் இடமா உங்களெல்லாம் நான் மினிஸ்டர் சீப் நான் போகிறதில்லை அந்த தைரியத்தில் சொல்கிறேன். நான் சீஃப் மினிஸ்டர்னா நீங்கள் எல்லோரும் மினிஸ்டர்ஸ் சார். துக்ளக்கில் 450 டெப்டி பிரைம் மினிஸ்டர் உண்டாக்கினவண்ணா எல்லாருக்கும் சார். இது நான் மட்டும் சீஃப் மினிஸ்டர் ஆனால் இன்றைக்கி இங்கே இருக்கிற அத்தனை பேரும் வந்து கிளைம் பண்ணுங்க. ஆளுக்கு ஒரு மினிஸ்டர் ஜனகன மன ஹதி நாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா விட உத்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உஜ்ஜல ஜலசி தரங்கா தவ சுப நாமே ஜாஹே தவ சுபாசிசமாஹே ஜாகே தவ ஜய காதா ஜனகன மங்களதாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே. மைக் காட்டிக்கா மைசன் மைக் காட்டிக்கா.